Hey guys, welcome back to our channel. Beetroot pulao seiradhukku first theviyana ingredient nei. Na inga 2 tablespoon nei eduthirken. Ungalku evlo theviyo andha alavukku neenga eduthukonga. Idhila vaasanaikaga brinji ela, patta, elakka, kaambu idella seithukuren. இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தை டிரான்ஸ்பரண்ட் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நான் இப்போ இதில் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். நான் நடுவில் ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க எவ்வளோ வேணுமோ. இப்போ இஞ்சி பூண்டு விழுத ஆட் பண்ணிக்கிறேன். நான் இங்கே 2 பீட்ரூட் துருவி எடுத்துக்கிட்டேன். துருவி எடுத்த பீட்ரூட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 2 கைப்பிடி அளவு புதினா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெந்துட்டு ஃப்ளேவர்லாம் இறங்கினதும் நான் இப்போ 1 கப் தேங்காய் பால், 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 1.5 கப் அரிசிக்கு இப்போ உப்பு உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு கடைசியாக 1/2 லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைவ் மினிட்ஸ் ஸ்லோவில் மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் திரும்பி கலந்து விட்டுட்டு திரும்பி மூடி வச்சுருங்க ஒரு 10 மினிட்ஸ்க்கு. அவ்வளோதான், பீட்ரூட் புலாவ் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.